ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் ஜோஹோ குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி பேட்டர்ன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க, கால் பண்ணாங்க. ஸோ அதனால் அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸே இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோ குவாலிட்டி அனாலிட்டிஸ் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலேயே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், குவாலிட்டி அனாலிஸ்ட் ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். அதில் கியூஏ ரோல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்குமே கியூஏ ரோலுக்கு மெயில் வந்திருக்கு. மேபி வந்து அது அவங்க எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கு எப்படி வந்து ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் கியூஏ ரோலுக்கு என்ன அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ எல்லாருமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இப்போ நிறைய இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹேந்திராவில் இப்போ நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்புறம் ஹெச்சிஎல் கூட நடந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இங்கே நம்மளோட இன்ஸ்டிடியூஷனில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்னென்னா நிறைய இன்டர்வியூ வரும். ஸோ அதில் நீங்கள் எப்படிலாம் வந்து அட்டன் பண்ணணும், கம்யூனிகேஷன் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸும் ஒரு இந்த கோர்ஸோடு சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ணிப்பீங்க. நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து படிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலைக்கு ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இங்கே நம்ம சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தானோட பேசிக்ஸு, டீக்கின்ற ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், மெஷின் லேர்னிங் வித் பைத்தான், ஏஐ வித் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் வந்து கோர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நான் இன்ஸ்டியூஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், தென்காசியில் இருக்குது. தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆன்லைன்லேயுமே நான் கிளாஸஸ் ஹேண்டில் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே எல்லாமே இது வந்து கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு லெஸ் அமௌண்ட்டில் நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் இப்போ நான் இன்டர்வியூக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகும்போது சில இடத்துல லினக்ஸ் கேட்பாங்க, டேட்டா பேஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ராவும் நீங்கள் இங்கே கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இது வீடியோ பார்க்குறவங்க இதில் நான் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மெயில் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மெயில் பற்றி பார்ப்போம். பேட்டர்னும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படிடா இதுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த புதுசாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை ஜோஹோவில், நான் இப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜோஹோ. வி வுட் லைக் டு இன்ஃபார்ம் தேட் யூ ஆர் ஷெட்யூல் டு டேக் அப் ஆன்லைன் டெஸ்ட் லெவல் 2 வந்து சண்டே நாளைக்கு வந்து போட்டிருக்காங்க, 11 AM போட்டிருக்காங்க. ஸோ டு பிகின் த டெஸ்ட் ப்ளீஸ் கிளிக் ஆன் த ஸ்டார்ட் டெஸ்ட். வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12th December கரெக்டாக 11 o'clock ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து டிசேபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா பாஸ்வேர்டு அதில் கேட்காது. நீங்கள் கரெக்டாக 11 o'clock போகும்போது அந்த பாஸ்வேர்டு கேட்காது. நீங்கள் 11 o'clock முன்னாடி போகும்போது பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதனால் டைமிங் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டூரேஷன் of the test will be 60 minutes and the test ends exactly 12 வந்து முடிஞ்சிடும். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12 கம்ப்ளீட் ஆகிருக்கும். கரெக்டாக உங்களோட நெட்ஒர்க் கனெக்டிவிட்டிலாம் ப்ராப்பராக இருக்கா, பவர் இருக்குதா, ஏன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு பவர் இல்லை அப்படின்னா உங்களோடது லேப்டாப் வந்து என்ன ஆயிரும், ஷடவுன் ஆகிடும், டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் டூ நாட் ஸ்விட்ச் ப்ரௌசர் டேப்ஸை வந்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்காதீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது, ப்ரீவியஸாலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ரோலுக்கும் கியூஏ ரோலுக்கும் ஒரே மாதிரி தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் 30 questions இருந்துருந்துச்சு. அதனால் இப்போ நேற்று அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 questions. இதுக்கு முன்னாடி வந்து 30 questions இல்லை 15, அதாவது நான் என்னென்னா நிறைய வீடியோவில் நான் வந்து இந்த தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த டைமில் அவங்க அட்டன் பண்ணியிருக்கும் போது பேட்டர்ன்ஸ் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஜோஹோ பொறுத்திருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மேம் நீங்கள் இந்த பேட்டர்ன் போட்டிருந்தீங்க, எனக்கு இந்த பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க அப்படின்லாம் கொடுத்துருந்தீங்க. க்வெஸ்சன்ஸ் பேட்டர்ன் என்னென்னா ஒரே மாதிரி தான். உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், சி இருக்கும், ஃப்ளோ சார்ட் இருக்கும். இதில் சில நேரம் ஆப்டிடியூடு இருக்காது, சி க்வெஸ்சன் கோடிங்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டும் இருந்திருக்கும். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் எதுவுமே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் நேற்று இதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் வந்து 30 questions 20 questions அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று 60 minutesக்கு வந்து 5 questions தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 5 questions பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸாக இருந்துச்சு. ஓகேவா? 2 வந்து
ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸு. ஸோ அதே நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி கோடிங்காக இருந்திருக்கு. ஓகேவா, சி கோடிங், சி லாங்குவேஜில் வந்து கோடிங் நீங்கள் எழுதி அந்த சாம்பிள் க்வெஸ்சனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓகேவா, ஓகே. இதில் வந்து எதுவுமே ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 5 க்வெஸ்சனுமே வந்து வித்தவுட் ஆப்ஷன் தான் இருந்திருக்கு. இந்த ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் இருக்கும். ப்ரோக்ராமிங் ஆர் டெஸ்ட் கேஸ் ரவுண்டுன்னு பேர். ஏன்னா வந்து இது வந்து கியூஓ ரோல் அப்படின்றதுனால டெஸ்ட் கேஸஸ் எழுத சொல்லுவாங்க. ஓகேவா, திஸ் கேன் பி எய்தர் ப்ராப்பர் பேப்பர் பேஸ்டாக இருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். அதாவது நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேப்பர்னால் நீங்கள் உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் டெஸ்ட் கேஸஸ் எழுத முடியும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேஸஸ் அப்படின்றத எழுதி காமிக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்னா நீங்கள் வந்து விர்ச்சுவலாக உங்களுக்கு ஆன்லைனில் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து எழுதி அனுப்ப எழுதி இல்லை எழுதி மீன்ஸ் அதில் என்னென்னா டெஸ்ட் கேஸ் போட முடியும் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். சில நேரம் அவங்க வந்து எக்ஸல்லையோ இல்லை நோட் பேட்லேயோ இல்லை வேர்ட்லேயோ போட்டு சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அனுப்பணும். தேர் வில் பி 5 க்வெஸ்சன் ஃபார் தட் யூ ஹேவ் டு ரைட் ஃபுல் யூஸ் கேஸ் டெஸ்ட் கேஸ் அண்ட் டிசைனிங் வந்து நீங்கள் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 5 க்வெஸ்சன் இருக்கும். 5 க்வெஸ்சனில் நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ஒரு லாகின் போகிறோம், லாகினில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. அதில் வந்து இப்போ யூசர் நேம் கொடுக்கும்போது என்னென்னா இப்போ ஜிமெயில் லாகின் அப்படின்னா இப்போது அருவி இன்ஸ்டியூட் அட்டுன்னா அட்டு சிம்பிளோட வேணும். ஸோ அந்த இமெயிலில் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றது. அதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் எல்லாம் அலோவ் பண்ணாது, என்ன எப்படிலாம் அலோவ் பண்ணணும் அப்படின்றத டெஸ்கேஸஸ் எழுதணும். பாஸ்வேர்டுலேயும் நம்ம பாஸ்வேர்டுன்றது கரெக்டாக அந்த செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்றதுனால அதில் என்ன மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணணும், நியூமரிக்கல் கேரக்டரு, அதுக்கப்புறம் அதிலே ஸ்பெஷல் கேரக்டர் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து 8 கேரக்டர் மட்டும் தான் அட்டன் வேணும். மினிமம் வந்து லென்த்து கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்றது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதும் அந்த டெஸ்ட் கேஸ் தான் எழுத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் இருக்கும். இது வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் இப்போ வந்து ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஜோஹோவோட டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறதுக்கான இன்டர்வியூ வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக அதில் நிறைய பேர் வந்து சென்னையில் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இன்றைக்கி சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த அடுத்த வீடியோலேயும் வந்து சென்னையில் அட்டன் பண்ணவங்க அவங்களோட என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற பேட்டர்ன் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டைரெக்டாக போகிறீங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ்வாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே உங்களுக்கு டைரெக்டாக க்வெஸ்சன்ஸ் அப்போ தான் உங்களோட ரெஸ்யூமை பார்த்து கேட்பாங்க. மேபி விர்ச்சுவல் இருக்குது அப்படின்னா விர்ச்சுவலில் நீங்கள் ரெஸ்யூமில் இருந்தெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை பற்றி அதில் அல்காரதம் பசல்ஸ் இது மேபி இருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 4th ரவுண்ட் வந்து HR ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், உங்களோட சேலரி என்ன, எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இதுவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு சில நேரம் வந்து இது வேரி ஆகலாம், ஏன்னா ஜோஹோவில் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பட் நாங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நேற்று வந்து சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து நேற்று வந்தது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் இருந்துருச்சு. ஸோ ஏ நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டிஜிட்ஸ் ஹூ சம் வந்து 10. ஆக்சுவலாக 3 டிஜிட் நம்பர் இருக்குது, அதோட சம் அதை 3 கூட்டணும் அப்படின்னா அதோட சம் வந்து 10 வரணும். த மிடில் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அதர் 2 and the number will be increased by 99 if it is digits are adoda digit vand reverse aachu appadina adu enna number abindrathu. So in the pattern padi neenga nariya work out panni paarenga, ena nariya nerathula indha question vand repeat ah vandirundhirukke. Okay, among 100 applications for a certain role it was discovered that 10 had newly taken a course, chemistry eduthirukanga or in physics, 65 had taken at least one course in chemistry, 75 வந்து அட்லீஸ்ட் ஒன் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஹவு மெனி ஆஃப் த அப்ளிகன்ஸ் ஹாவ் ஹேட் சம் ஒர்க் இன் போத் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஆப்டிடியூடு. தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளான ஒரு சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தேர்ட் க்வெஸ்சன்ஸ் இருந்துருச்சு. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்துமே வந்து உங்களுக்கு கவுண்ட் அதாவது லூப்பில் உங்களுக்கு எப்படி வந்து போகுது வைல் லூப்பில் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்குமே வந்து டைரெக்டாக போய் அட்டன் பண்ணதில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நமக்கு ப்ரிண்டில் என்ன வந்திருக்கு, ஸோ அது எங்கே ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கவுண்ட்டில் தான் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வர வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் கவுண்ட் வந்து 0 கொடுத்துருக்காங்க.
ஐ ஈக்குவல் 75 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜீரோவிலேருந்து அப்போ நமக்கு என்ன ஆகும், ஐ ஈக்குவல் ஜீரோ, ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா, அப் டு ஈக்குவல் 100 வரைக்கும் என்னாகும், இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷனை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே கால் ஆகுதா. ஸோ அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னொரு டவுட் என்னென்னா, டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது சீல இருக்குமா பைத்தானில் இருக்குமா அப்படின்றது. அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பைத்தானில் நமக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும், நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கையில் வந்தோடனே நீங்கள் இதே இந்த இப்போ இந்த க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் வைல் லூப்பில் நாம் வந்து பைத்தானில் எப்படி நீங்கள் போட்டுவோம் அப்படின்றதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போகும்போது, ஏன்னா பைத்தானில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சி சில பேருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சில பேருக்கு ஜாவா நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் போடுங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து க்வெஸ்சன் வந்து சீல இருக்குந்தாலும் நம்ம அதை வந்து மாற்றி நீங்கள் எழுதிக்கலாம். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டெலாம் வந்து இப்போ வந்து பைத்தான் தெரியும், ஏன்னா அவங்களே பைத்தான் ஸ்கில் செட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பைத்தானில் நீங்கள் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 11th இன்னைக்கு வந்து டைரெக்டாக போய் சென்னையில் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஓகேவா, அதே போல் நாளைக்கு கியூஏ ரோல் எழுதுகிறவங்க நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் ஷேர் பண்ணால், இன்னொருத்தவங்களும் நிறைய பேர் அந்த கமெண்டில் கொடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்க வந்து கியூஏ ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்றது அவங்களும் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்டு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னாலும் வந்து சேட் ஆகாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லும்போது மேம் நல்லா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் கிடைக்கல கிடைக்கலனாலும், நிறைய வேறு இன்டர்வியூஸ்லாம் நிறைய வந்திருக்கு அதில் அட்டன் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. புதுசாக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கும் போது தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா காம்படிஷன் லெவல் நிறையா இருக்கு, அதிகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் இருக்கும்போது மற்றவங்களோட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல், நல்லா எழுதுங்க, ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர், இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். வில் சி யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ.